பக்தி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு சிறப்பான விருந்தினர் வந்து பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப நாளுக்கு பிறகு வந்து மீண்டும் சந்திக்க வந்திருக்கும் ஐயாவை அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ வந்து 2024 வந்து எப்படி இருக்க போகுது, உலக மக்கள் வந்து எல்லாருமே ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காங்க. சரி சரி, 12 ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள்லாம் நீங்க சொல்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மக்களும் ஆர்வமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம மீன் ராசி போயிடலாம. நிச்சயமா, கடைசி ராசி 360 டிகிரியில் முடியுது. மீன ராசி 7.5 ஸ்டடி இப்போ தான் ஸ்டார்டிங்கில் இருக்குது. எப்போ? டிசம்பர் 20 இன்னைக்கு. ஆமாம், மீன ராசிக்காரங்கள் கொஞ்சம் கவனமாக தான். நம்ம மகர ராசி நம்ம சூப்பர் ஸ்டார் மொத்தம் இல்லை, இந்த மீன ராசி உலக நாயகர் பக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து 3 ரவுண்டு காம்பினேஷன் இருக்குது. உலகத்தில் இருக்கிற எல்லா மீன ராசிக்காரங்களுக்கும் 3 ரவுண்டு கிடையாது. 65 மேலே 66 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் 3 ரவுண்டு. 30 25 வயசு 2 ரவுண்டு தான் எல்லாம் செய்யும். நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லோரும் ஒரே கணக்கில் போடக்கூடாது. ஒரு பிறந்த குழந்த ஒரு 5 6 ஃபஸ்ட் ரவுண்டு, 25 வயசுக்கு மேலே போச்சுன்னா 2 ரவுண்டு, 50 வயசு 55 வயசுக்கு மேலே 3 ரவுண்டு. அவங்களும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும், அதை ஒன்றுமே செய்ய முடியாது. ரெண்டாவது குருப்பலன் கொஞ்சம் இருந்துச்சு, அது மீன ராசி கொஞ்சம் சிறப்பு இல்லை தான். ஜென்மத்தில் வந்து ராகு இருக்கிறாரு, நாயா பெய்ய அலையணும், வேலை சேர்த்துல கவனமாக இருங்க. கணவன் மனைவி இல்லாத வாழ்க்கைலாம் பிச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது, அது கொஞ்சம் பார்த்தா இருக்கு. கோர்ட்டு கேஸ்லாம் போயிட்டு பிரச்சனை பண்ணிக்காதீங்க. குரு வேற 3 வர போகிறாரு, தைரியமாக எடுக்கிற காரியெல்லாம் சக்ஸஸ் ஆகாது. அவமானம் கெட்ட வேறு ஏற்படுற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு ஒன்றே ஒன்று தெரிய சம்பந்த பாடல் ஒன்று இருக்குது, வேகியோட தோழி மங்கன் விடமண்ட கண்டன். அந்த பாடலை வந்து அனுதினமும் படிச்சுட்டு நேர்மேல உள்ள போய் ஒழுக்கமான வாழ்ந்தாங்க. கெட்ட வெள்ளதும் போயிடாதீங்க. தண்ணி எண்ணி அடிக்கிறது, கவலை வச்சு தண்ணி அடிக்கும் அடிக்க போயிடுறது, இல்லாட்டி பான்பராக்கு போடுறது, கெட்ட வெளியில் போயிருக்கீங்க. கொஞ்சம் பேச்சை கொஞ்சம் குறைச்சிங்க, நீங்கள் உண்டுக்கு வேலை ஒன்றுன்னு இருக்க. மீனராசிக்கு சிறப்பு இல்லை. இதில் வந்து 5 ராசி சூப்பராக இருக்குது. 5 ராசி டாப்பில் இருக்கு, டாப்புக்கு மேலே. ஓ, டாப்புக்கு மேலே. அது என்ன ராசி கேட்குறீங்களே? மேஷ ராசி ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து என்ன ராசி? மேஷ ராசி. மேஷ ராசியில் இருக்குது. அடுத்தது கடகராசிக்கு, அடுத்தது கன்னிராசிக்கு, அடுத்தது விருச்சிக ராசி, அடுத்தது மகர ராசி. இந்த 5 ராசிக்கு நல்லா இருக்குது, நல்லாவே இருக்குது, பிரமாதமும் இருக்குது. சூப்பர் சூப்பர். அடுத்து இது நல்லா இருக்கும்போது வச்சுங்க, குலதெய்வம் கோயிலில் பொங்கல் வைக்க மறந்துடாதீங்க. அதே வரையும் செஞ்சு கோம குலதெய்வம் அடுக்கணும் அணுகுறங்க வச்சா இன்னும் பிரமாதமாக இருக்கும். அதே விட்டுறாதீங்க, அவள் செஞ்சுருங்க. பெரியவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைகளெல்லாம் கொஞ்சம் கொடுத்து, அம்மா அப்பாவுடைய அணுகுறம் உங்களுக்கு வேணும். அவங்க இப்போ அன்னைக்கு பதாவது முன்னேறதுன்னு சொல்லியிருக்காங்களோ அதையும் விட்டுறாதீங்க, அதையும் பார்த்துங்க. நேர்மறையில் போங்க. இன்னும் உங்களுக்கு 12 ராசி, இந்த 5 ராசி மட்டும் பிரமாதமாக இருக்குச்சு, நல்லா இருக்கும். மறுபடியும் உங்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பை நம்ம சரவணு கொடுக்கும்போது மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் சென்ற ஸ்பீடாக பேசிக்கலாம், அதெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக பேசாதீங்க ஸ்லோ. எனக்கு எப்பவுமே இயற்கையாக கொஞ்சம் ஸ்பீடாக பேசி கொஞ்சம் பழக்கமாக இருந்துச்சு, அதே வந்துருச்சு. நல்லா சிறப்பாக பேசுனீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. நேயர்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. மீண்டும் வந்து ஒரு நல்ல தருணத்தை சந்திப்போம். வணக்கம்.